வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வ வழிபாடு செய்வதால் சகல தெய்வங்களின் அருள் நிச்சயம். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தை கண்ணை போல் காத்தருள்வார்கள் குலதெய்வங்கள். நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்வோம். சகல பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தந்தருள்வார்கள். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு தான் அடுத்தடுத்து தெய்வங்களை வழிபடுவோம். அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தான் என்கிறார்கள் பெரியோர்கள். இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாடை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வாழி வழங்குவர். குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டாடுவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களையே நாம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் ஒவ்வொரு தருணத்திலும் மகான்களும் சித்த புருஷர்களும் வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். மதுரை வீரன், கருப்பணசாமி, குழுமாயி அம்மன், செல்லியம்மன் முதலிய தெய்வங்களெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும். குலதெய்வ கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி முதலிய நாட்களில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ கோவிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை செய்ய வேண்டும். கோயிலை தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்தல விருட்சங்களை அமைத்தல் முதலிய விசேஷங்களை செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு எண்ணெய், திரி முதலியவற்றை வழங்கலாம். திருவிழா உற்சவத்தின் போது சுவாமி திருவீதியுலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை செய்து கொடுக்கலாம் என்கிறார்கள் பெரியோர்கள். நம் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதலில் குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதை முறையே செய்து வர வேண்டும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தை கண்ணை போல் காத்தருள்வார்கள் குலதெய்வங்கள். நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்வோம். சகல பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தந்தருள்வார்கள். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை கண்டறிந்து அதற்கு குலதெய்வம் வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். குலதெய்வ வழிபாடு இல்லை என்றால் எந்த பலனும் இல்லை. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி உள்ளது. ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் வேறு, ஆனால் அவற்றின் சக்தி ஒரே அளவில் இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் எந்த வீட்டில் நீங்கள் எப்பேற்பட்ட மகானை வைத்து பூஜை செய்தாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது. வேறு தெய்வத்தை வணங்கினாலும் உங்களின் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் பிற தெய்வங்கள் கோவிலுக்கு சென்றால் மட்டும் அந்த தெய்வத்தின் புண்ணியம் கிடைக்கும். குலதெய்வம் வழிபடும் முறை. உங்களது குலதெய்வம் கோவிலுக்கு மாதம் ஒரு முறை, தங்கள் வசதிக்கு ஏற்ப வருடம் ஒரு முறையோ கண்டிப்பாக நேரில் சென்று பூஜை செய்து கொள்ள வேண்டும். மற்ற கோவில்களுக்கு சென்று பூஜை செய்வதற்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற கோவில்களுக்கு செல்லும் போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவீர்கள். ஆனால் குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது கூடுதலாக ஒரு கடமையும் இருக்கின்றது. குலதெய்வம் வழிபடும் முறை. உங்களது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும். அவரவருக்கு ஏற்ப பூஜை செய்யலாம். இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடு ஆகும். குலதெய்வம் படத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். வீடு கட்டுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் முன்பு குலதெய்வத்தை வழிபட்டு பின்னரே செயலில் இறங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்கள் நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு கிராம மக்களை நெறிப்படுத்துவதோடு அவர்களை ஒற்றுமைப்படுத்தவும் செய்கிறது. தொழில் நிம்மதியாக பல இடங்களில் பரவி இருக்கும் உறவினர்கள் ஒன்று சேர்த்து காணும் வாய்ப்பை குலதெய்வ வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கிறது. குலதெய்வ வழிபாடு தான் நாளடைவில் பலரும் வணங்கும் சக்தியுள்ள தெய்வ வழிபாடாக மாறியிருக்கலாம் என்று பிரபல அறிஞர்கள் கூறுகிறார்கள். இறந்து போனவர்களின் ஆத்மாவுக்கு ஆற்றல் அதிகம் என்று கருதப்படுவதால் தான் குலதெய்வ வழிபாடு முறை தோன்றியது. குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும்.
இது போன்று மேலும் பல ஆன்மீக தகவலுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மிக்க நன்றி.